ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிராக்கல் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான சிவாலயத்தை பற்றி தான் நாம பார்க்க போறோம். இந்த சிவாலயத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, தினமும் கடல்ல தான் இந்த சிவாலயம் முழுகியிருக்கும், சிவலிங்கம் முழுகியிருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், ஒரு குறிப்பிட்ட திதியில மட்டும்தான் இந்த சிவலிங்கம் வெளியே தெரியும். இதுக்கு நம்மளையும் நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த கோவிலை பற்றி தான் நாம பார்க்க போறோம். இந்த கோவில் எங்க இருக்கு, கடல் எப்படி உள்வாங்குது, எப்படி சிவலிங்கம் வெளியே தெரியுது, பக்தர்கள் எப்படி தரிசிக்கிறாங்க, இப்படிங்கிற விஷயத்த ஒண்ணு விடாம டீட்டெயிலா உங்களுக்காக நம்மளோட பிரதர் சொல்ல போறாரு. வாங்க பார்க்கலாம். மிகவும் பிரசித்தி பெற்ற, மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலை பத்தி நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, இந்த கோயில் வந்து ஒரு அதிசய கோயில் கூட சொல்லலாம். ஏன்னா கடலுக்கு உள்ள இருக்குது இந்த கோயில், இந்த கடலுக்குள்ள இருக்க இந்த சிவன் கோயில். ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் மட்டும்தான் காட்சி தரும். மற்ற சமயத்துலலாம் அந்த கோயிலை மூடி கடல் ஃபுல்லாக மறைச்சிடும். இப்படியப்பட்ட ஒரு அதிசய கோயிலை தான் பார்க்க போகிறோம். இது குறிப்பிட்ட டயத்துக்கு, அதாவது திதி புராணம் குறிப்பிட்ட டயத்துக்கு மட்டும்தான் இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ண முடியும். அப்படியாப்பட்ட ஒரு கோயில் நம்ம இந்தியாவில் குஜராத்தில் இருக்கிற பாவு நகர் பக்கத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட பேர் நிஷ்கலந்த் மகாதேவ் சிவனாலயம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்த கோயிலுக்கு போகணும்னா குஜராத்தில் இருக்க அகமதாபாத்துக்கு ரயிலில் போயிட்டு, அங்கேருந்து நம்ம வண்டி பிடிச்சி பாவுநகர்லேருந்து இந்த கோயிலுக்கு போகிறது மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த கோயில் காட்சி தர்ற நேரம் என்னென்னா, அமாவாசை பௌர்ணமி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் வந்து திதின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டயத்தில் இந்த திதிகள் வந்து மாறி மாறி வரும். இந்த திதி முறைப்புறம் தான் இது வந்து இந்த தண்ணி வந்து இந்த கோயிலை விட்டு விலகி நமக்கு காட்சி தந்துட்டு திருப்பி இந்த தண்ணி வந்து கரை வரைக்கும் வந்துடுது. இந்த திதி வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டயத்தில் வரும். இன்றைக்கி திதி ஒரு நேரம் ஒரு 6 மணிக்குன்னா, அடுத்த நாள் அந்த திதி வந்து பார்த்தோன்னா ஒரு 7 மணி 7 இலைகள் அந்த மாதிரி மாறி மாறி வரும். அந்த அமாவாசைக்கு அப்புறம் அந்த 15 நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி முறை அப்புறம் நமக்கு மாறி மாறி அந்த ஒரே டயத்தில் வந்து காட்சி தராது. வேறு வேறு அந்த திதி முறை தான் அந்த டயத்தில் மாறி மாறி தான் நமக்கு வந்து இந்த கோயில் வந்து நமக்கு காட்சி தரும். எல்லோரும் நல்லா ஜாலியாக ஆனந்தமாக நல்லா குளிக்கிறாங்க. ஏதாவது அந்த கடலில் குளிக்கிற சந்தோஷமே தனி தான். மண்ணு அதெல்லாம் இதுவும் ஆகுது, எஃபெக்ட் ஆகுது. இதுதான் வந்து மருத்துவ குணம் இருக்குது. இவங்கெல்லாம் தான் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க. இங்கேருந்து எல்லாம் மொத்தமாக இந்த கோயிலை தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். எல்லாமே செம ஜாலியாக இருந்துச்சு. மிகவும் அருமையான அழகு. அந்த பொண்ணு அவன் புழுத்துருப்பான் போல அடி வாங்குறான். கடல் உள்வாங்குற இந்த காட்சியை நான் உங்களுக்கு நேரடியாக காமிக்கிறேன். வேறு எங்கேயும் இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. இதை வந்து நீங்கள் வந்து கடல் உள்வாங்கத்தை நேரடியாக நீங்கள் பார்க்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதோட அழகு பார்த்து நீங்கள் ரசிக்க முடியும். தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடல் உள்வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த தண்ணி குறைஞ்சது தெரியுதுங்களா? அப்படியே அந்த காற்றுக்கு அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு அப்படியே தண்ணி எல்லாமே உள்ளே போகுது.
இந்த அளவுக்கு கடல் தண்ணி குறைஞ்சிருச்சுன்னு பாருங்க. இங்கே இந்த 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 கரை எங்கே இருக்குன்னு பாருங்க. தண்ணி உள்வாங்கி அப்படியே போகுது. இது வாய்க்கால தண்ணி பண்ணது மாதிரி நல்லா போகுது. அந்த அளவுக்கு தண்ணி வந்து கடல் உள்ள வாங்கி போய்கிட்டு இருக்கு. காத்து செம்மையான காத்து. கடற்காத்தே ஒரு தனி வேகம்தான். மணல் திட்டலாம் அப்படியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. மணல் திட்டு தெரியவும் அங்கங்க எல்லாமே உள்ளே இறங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போக ஆரம்பிக்கலான்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் அப்படியே வரிசையாக கிளம்பிட்டாங்க பாருங்க அந்த கோயிலுக்கு நேராக. ரொம்பவும் பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி காட்சி நான் எங்கேயும் பார்த்ததில்லை. கண்ணு முன்னாடியே அப்படியே கடல் உள்வாங்கி போகிறது. அந்த தண்ணி அந்த திட்டு தெரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். தண்ணி நிறையா குறைஞ்சி தண்ணி அப்படியே கடல் தண்ணி அப்படியே உள் வாங்கி போய்கிட்டு இருக்கு. பூரா பாருங்க அப்படியே சரி சரியா மணல் மணல் திட்டு திட்டா இருக்கு பாருங்க. அந்த மணல்ல நடந்து எல்லாம் பரப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது நேரில் பார்க்கும்போது இன்னும் பிரமிப்பா இருந்துச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி தண்ணி உள்வாங்கி போறத வந்து பார்க்கறதே பெரிய அதிசயம் தானுங்க. காத்து செம்மையான காத்து. நல்லா அந்த கோபுரம் அந்த முன்னாடி அந்த இருக்கிற அந்த திட்டு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அந்த அளவுக்கு தண்ணி நல்லா உள்வாங்கி பின்னாடி போயிடுச்சுங்க. பூராமே எல்லா தண்ணியும் அப்படியே வழிஞ்சு போய்கிட்டு இருக்கு உள்ள. பூராமே மணல் திருச்சி. இதெல்லாம் வந்து ஒரு இடுப்பளவுக்கு மேலே வந்து தண்ணி இருந்த இடம். இடுப்பளவு நெஞ்சளவு கூட சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டோம். அரை கிலோமீட்டர் உள்ளே வந்து இன்னும் இன்னும் ஆளுங்கள்லாம் வந்து அப்படியே அந்த தண்ணி குறைய குறைய போக ஆரம்பிச்சிட்டோம். பாருங்க அந்த அந்த தண்ணியிலேயே வந்து தரிசனத்துக்காக முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. இப்படா இங்க போகணும்னு சொல்லிட்டு ஒரே ஆவலா இருந்துச்சு. இந்த கோயில் உருவாக்குனதோட வரலாறு என்னன்னா, பஞ்ச பாண்டவர்கள் தான் இந்த கோயிலை உருவாக்குனதாக சொல்றாங்க. பஞ்ச பாண்டவர்கள் வந்து கௌரவர்களும் பஞ்ச பாண்டவர்களும் பாரத போகிறப்ப சண்டை போட்டு கௌரவர்கள் பூரா பஞ்ச பாண்டவர்கள் வந்து கொன்னதுக்கப்புறம் பஞ்ச பாண்டவர்களுக்கு தன்னோட சொந்தங்களவே வந்து கௌரவர்களான தன்னோட சொந்தங்களவே நாம் கொன்னுட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய மனக்கலக்கத்தில் வருத்தத்தில் இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து கிருஷ்ணர்கிட்ட வேண்டி எங்களுக்கு இதுக்கு வழி சொல்லுங்கள், எங்களுக்கு ரொம்ப வந்து மனசு ரொம்ப கலக்கமாக இருக்குது, தங்களோட சொந்த மனதே கொன்னுட்டோம் அப்படிங்கும்போது இந்த மனக்கலக்கத்தை தீர்க்கணும்னா நீங்கள் வந்து நான் ஒன்று சொல்கிறேன் அது பிரகாரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த மனக்கலக்கம் தீர்ந்துடும்னு சொல்கிறாரு. அதுக்கேற்றாப்பில் ஒரு கருப்பு பசுவையும் கருப்பு கொடியையும் கொடுக்குறாரு. இது வந்து ரெண்டையும் கொண்டு போங்க, எந்த இடத்துல இது வந்து வெள்ளை பசுவாகவும் வெள்ளை கொடியாகவும் மாறுதோ அந்த இடத்துல சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மனக்கலக்கம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் இந்த கோயிலுக்காக வராற சொல்லப்படுது. அதன் பிராரமே எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சு வர்றாங்க. எங்கேயுமே அந்த கருப்பு கொடியும் கருப்பு மாடும் வெள்ளையாக மாறல. ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது அது வெள்ளை கொடியாகவும் வெள்ளை பசுவாகவும் மாறிடுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல
அஞ்சு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டு வராங்க. வழிபடும் போது இவங்களுக்கு அந்த மனக்கலக்கம் தீர்ந்துருது. அதிலிருந்து தான் இந்த கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இங்கே சொல்லப்படுது. இது வந்து இந்த கோயிலோட தல வரலாறாக சொல்லுவாங்க. நாங்கள் இப்போ நிற்கிறதுக்கும் கரைக்கும் எப்படி 1.5 கிலோமீட்டர் வரும், அவ்வளோ தூரம் கடலுக்குள்ள உள்ளே வந்துட்டோம். அங்கே பூரா மணல் திட்டாக தெரியுது பாருங்கள், அந்த கடல் பூராமே மணல் தெரியுது அந்தளவுக்கு வந்துச்சு. 1.5 கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டோம். கடல் தண்ணி அப்படியே எல்லாமே அந்த அலையடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த காற்றுக்கு உள் வாங்கி பின்னாடி போயிட்டே இருக்குது. அது அந்த மெதுவாக போகிறதுனால நமக்கு சரியாக தெரில, ஆனால் வந்து அந்த கடல் தண்ணி இருந்த அந்த அளவு பார்க்கும்போது தெரியுதுங்கள, இந்த திட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சுங்க. எல்லாம் வெயிட் பண்ணுறோம், அந்த தண்ணியினை கொஞ்சம் குறையட்டும் போலான்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மிக அவளோட. செம்ம ஜாலியாக இருக்கு. எல்லாமே எங்க கூட வந்தவங்க இதுக்கு குஜராத் பொண்ணுங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சுங்க, ஜாலியா போயிடும். இடுப்பளவு தண்ணியில் நல்லா நின்றுட்டு இருந்தோம். கடல் தண்ணியில் அப்படியே அரிசி எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. சாயந்தர டைம் சூரியன் இறங்குறதுக்கு முன்னாடி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும், ஏன்னா அப்புறம் இந்த அந்த பாதையிலேருந்து நடந்து வரணுங்கள, நமக்கு புதுசு தெரியாது, பயம் வேற. அபிஷேகத்துக்கு பொருள்லாம் கொண்டு வந்துருக்காங்க பாருங்க. இப்போ அந்த திட்டு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. எல்லாருமே தண்ணி கொஞ்சம் குறையட்டும் போகலாம், இன்னும் இதோட கொஞ்சம் ஆழமாக இருக்கும் அதனால் சொன்னதுனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் பொறுமையாக அங்கங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஜாலியாக அப்படியே வராங்க. அந்த திட்டம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கடல் தண்ணி குறையிறது அப்படியே எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா, இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒருத்தரும் உள்ள போயிட்டாங்க பாருங்க, பயம் இல்லாம உள்ள போயிட்டாங்க. அங்கே இருக்க அந்த பூசாரி போயிட்டா இருக்கு பாருங்க, முதல்ல போய் மக்கள் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு. அவர் ரெகுலராக போகிறதுனால எந்த பக்கம் போகலாம் எப்படி போகலாம் அவர் தெரிஞ்சிருக்கு, அதனால சல்லுட்டு போயிட்டாருங்க. எங்களுக்கு ஒரே செம்ம ஜாலியாக கொண்டாட்டத்தை பாருங்க. அந்த பக்கத்தில் இருக்க ஒரு அனல் மின் நிலையம், பக்கத்தில் இவர் இன்னொரு தீவில் கப்பல்லாம் பழைய கப்பல்லாம் வாங்கி உடைக்கிறாங்க.
அதனால கூட இந்த தண்ணி ஒரு மாதிரி கலங்கள் மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா திட்டம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, கோயில் ஃபுல்லாக தெரியுதுங்க. அந்த வெள்ளக்கொடி நான் ஹாய் சார் செமையாக இருக்கு. மிகவும் காண கிடைக்காத காட்சியும் கூட சொல்லலாம், அவ்வளோ அருமையாக இருக்கு. எல்லாரும் போயிட்டாங்க பாருங்க, சைடில் அந்த தண்ணிக்குள்ளேயே புகுந்து எல்லாரும் போய் தரிசனம் பண்ண, மொதல் தரிசனமாக பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் விளம்பிட்டாங்க. ஹாய் ஹாய் ஹாய். என்னால் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு எடுத்து உங்களுக்காக காமிச்சிருக்கேன். இன்னும் மக்கள்லாம் பின்னாடி எவ்வளோ தூரம் வராங்க பாருங்கள், தண்ணி எவ்வளோ தூரம் எவ்வளோ எவ்வளோ ஆழ தண்ணின்னு பாருங்கள், அவ்வளோ ஆழ தண்ணியிலையும் எல்லா பேரும் நல்லா வந்துடுறாங்க. கோயிலுக்கு வந்துட்டேன். இந்த கோயிலையும் தாண்டி பின்னாடி எப்படியும் தண்ணி இன்னும் போயிட்டே இருக்கு, இன்னும் குளத்தூரம் போயிடுங்களாம். எல்லோரும் வந்து இந்த கீழேலாம் பள்ளமாக இருக்குது, இந்த இடத்துல மட்டும் ஒரு பெரிய திட்டு மேடா மேடு பழம் இருக்குது, அந்த இடத்துல தான் இந்த அஞ்சு சிவலிங்கமும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க பூசாரி எல்லாத்திட்டையும் அபிஷேகம் பண்ணி எல்லாத்திட்டையும் பணம் கேட்குறாரு சாமிக்கு போகிறதுக்கு. சரியான தரிசனம். நீங்களும் தரிசனம் பண்ணிக்கிங்க. இது இன்னொரு லிங்கம், முதல் பார்த்தது முதல் லிங்கம், இது இன்னொரு லிங்கம், அங்கே இருக்கிறது அதுக்கப்புறம் இன்னொரு லிங்கம், இதோட மொத்தம் மூணு லிங்கங்களா. நந்தி இருக்கு, நந்திக்கையோ லிங்கத்துக்கு இடையில ஆமா ஆமா வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நார்த்தில் பூராமே அந்த ஆமை வந்து முக்கியமாக இருக்குது, நம்ம எப்படி பழிபடல் சொல்கிறோம்ல அது மாதிரி நார்த்தில் பூரா ஆமை தான் இருக்குது. இது நந்தி, இதுதான் மெயினாக இருக்க சிவலிங்கம், அதனால தான் இங்கே இளநீர் அபிஷேகம். அது இது இன்றைக்கி என்னென்னா ஒரு முக்கியமான விஷயம்னா பிரதோஷம், அன்னைக்கு நாங்கள் போனது பிரதோஷம் அன்னைக்கு, அதனால தான் இளநீர் அபிஷேகம் அந்த அந்த ஈவினிங் வந்து வந்து பார்த்தோம்னா அந்த பிரதோஷ டயத்துக்கும் போயிருந்தோம். அந்த சாயந்தர டைம்னால பிரதோஷ டைம், பிரதோஷனால் இங்கே நிறைய பேர் அபிஷேகம் பண்ணாங்க. அந்த கடல் தண்ணியை அந்த பூசாரி வந்து ஒரு செம்பு கொடுக்குறாரு, அதை வாங்கிட்டு வந்து அபிஷேகம் பண்ண சொல்கிறாரு. நீங்களாம் வந்து அந்த செம்பு தண்ணியை கொண்டு வந்து இந்த சிவலிங்கம் லிங்கம் மேலே ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், தரிசனம் பண்ணுறதுக்கு இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க. சில பேர் அப்படியே தரிசனம் முடிச்சுட்டு பரப்பிட்டாங்க, முத முதல் வந்தவங்கள்லாம் புறப்பட்டாங்க. இங்கேருந்து இப்படியும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் கடற்கரை, அந்த கரைக்கும் இந்த கோயிலுக்கும் 1.5 கிலோமீட்டருக்கு மேலே வரும். இந்த தூண் கொடி தான் வந்து எப்பயுமே அந்த வெள்ளை கொடியும் இதை தான் பறக்கும். இங்கே கூட வந்தவங்க
ஹாய் ஹாய் ஹாய், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் வந்திருக்கும் பாருங்க, கரைக்கும் நாங்கள் இருக்கிறதுக்கும் ரொம்ப தூரம். தண்ணி பாருங்க, இது பூரா தண்ணியாக இருந்தது, இப்போ தண்ணியே இல்லை, அந்த அளவுக்கு கடல் உள்வாங்கிடுச்சு. பௌர்ணமிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி, அதனால் நிலா பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கு. நான் அபிஷேகம் இல்லான்னு அபிஷேகம் கூட்டம் வந்ததுனால தண்ணி இருந்த இடத்துல நானாக எடுத்து இந்த சிவலிங்க மேத்தில் ஊற்றி அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன். நல்லா தொட்டு வணங்கி கும்பிட்டாச்சு. ஆளுலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு. அஞ்சாவது ரெண்டு அஞ்சு லிங்கத்தையும் அபிஷேகம் பண்ணியாச்சு, நல்லா சாமி கும்பிட்டாச்சு. நீங்களும் நல்லா இதை பார்த்து நிறைய சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு அரிய காட்சியை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தரிசனத்துக்கு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நானும் நல்லா சந்தோஷப்பட்டேன். நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, அதனால் அவர் பூசாரியை கிளம்ப ஆரம்பிச்சிட்டாருங்க. ஏன்னா எல்லோரும் வந்துட்டு பிறப்பிட்டாங்க, நம்மளும் பிறப்பலாட்ட அவர் பிறப்பிட ஆரம்பிச்சிட்டாரு, நாங்களும் பிறப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து அந்த திதி காலண்டர், யார் இங்கேருந்து போகிறாந்தாலும் இந்த திதி காலண்டர் போகிறாலும் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு என்ன அர்த்தம், மிக்க நன்றி. எல்லாமே ஸ்கிப் பண்ணால் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு த்ரில்லிங்கான வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி.